ஜென் கதைகள்ல ஜென் சன்னியாசினி அம்மா வந்து ஒருத்தர் இருப்பாங்க, நீண்ட நாளும் ஞாபகம் இருப்பாங்க. ஒன்னு முழு நிலவு அன்னைக்கு இந்த பானையில தண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த முழு நிலவு பானையில பிரதிபலிச்சுட்டு இருக்கும். அப்ப அந்த காலையிடு கீழே வந்தோடனே வந்து பானை உடஞ்சுன்னா அந்த நிலை காணாது, அப்ப ஞானம் அடைஞ்சிடறாங்க. அது சரியா விளங்கல நமக்கு எப்படி சில கதைகள் எல்லாம் மொத்தமா போட்டு எல்லாம் ஒரே கான்செப்ட தான் விளக்குதுன்னு சொல்லி கடைசியில் ஒரு முடிவா சொல்லிருப்போம்டா. சொன்னது வந்து எனக்கு அந்த பாடல்கள் ஆன்மாவா நினைச்சவங்க அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்களா எப்படி அப்படின்றது. நான் இன்னொரு தடவை படிச்சு பார்க்கறதான் தெரியும். அது நம்ம நேற்றைய அதோடைய ஒர்க் அவுட் பண்ணி எழுதியிருப்போம். இது என்னன்னு சொல்லி பார்த்தா ஆன்மாங்கிற மாதிரி எல்லாம் ஜென் இதுல எல்லாம் ஆன்மா பத்தி எல்லாம் நினைச்செல்லாம் பேச மாட்டாங்க. இப்ப நம்ம எழுதின கதைகள்ல அதுல வருதோ ஜென்கதையில வருது அது விளக்கங்கள் பல இருக்கு. விதியை மதியால் எல்லாமே ஒரு பழமொழி ரெண்டுக்கும் விதிங்கிறதே வந்து யாரோ ஒருத்தர் விதிக்கப்பட விதிச்சது இல்ல. அது நம்முடைய கர்மா தானே நமக்கு விதியா மாறுது. அப்ப நம்ம கர்மாங்கிறது வந்து நாமளா செய்யறது தான் நம்முடைய கர்மா. இப்ப நம்ம கர்மாவை மாத்தி அமைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கர்மா நம்ம மாத்தி அமைச்சிட்டோம்னு சொன்னா அதுதான் விதியா, நமக்கு விதியா மாறுது. அப்ப மூலஸ்தானம் நம்ம கையில தானே இருக்கு. மூலஸ்தானத்தை நம்ம பிடிச்சிட்டோம்னு சொன்னா அதுதான் நம்மள மாத்தி அமைக்கிறது. விதிப்படி நடக்கிறத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நடக்கிறது நடந்துதான் தீரும். ஆனா அதே நேரத்துல நாம செய்ய வேண்டியதுக்கு வந்து விதி ஒன்னும் குறுக்க நிக்கிறது இல்ல. நாம செய்யறது வந்து நல்லதாவே செஞ்சுட்டு சொன்னா, ஏன்னா நாம செய்யறதையும் விதி தான் தீர்மானிக்குதுன்னு சொல்லி சொன்னா அப்ப நாம எந்த கர்மமும் பண்ண முடியாது. நாம பண்றதுக்கும் அதுல ஸ்கோப் இருக்கு. நம்ம கர்மம் நம்முடைய சுயமா செய்யக்கூடிய காரியங்களை கட்டுப்படுத்துறதுக்கு கர்ம அந்த விதிக்கு கூட இது கிடையாது. ஏன்னா அப்படின்னா புது கர்மாவே உருவாகாத. ஏற்கனவே நீக்கப்பட்டபடிதான் நடந்ததுனா புது கர்மா யாருமே செய்ய முடியாது. புது கர்மா செய்யறதுக்கு நமக்கு ஸ்கோப் இருக்குன்னாலே நமக்கு எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த இதை பயன்படுத்தி நம்ம செய்யறோம். நல்ல காரியங்களே பண்ணிக்கிட்டே போனீங்கன்னு சொன்னா, ஏன்னா யாருமே வந்து நல்லது நடக்கணும்ன்றதான விரும்புறோம். அப்ப நல்ல கர்மா செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும். நம்மதான் கர்மாவை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரோம். பிரவாகங்கிறது இதுக்கு யாராவது சொல்லிருக்காங்களா இல்ல நீங்க சொல்றாங்க? கட்டத்தின பிரவாகம் பிரவாகம்ங்கிறது அதாவது அவங்க லிபரேஷன் பேர்ல சொல்றாங்க. அந்த லிபரேஷன்ங்கிறது வந்து அது ஒரு வகையான இந்த இதை லைட் பண்ணி தான் இருக்குது. இப்ப நாம அதுக்கு பிரவாகம்ங்கிற பேரை கொடுக்குறோம். பிரவாகம் லிபரேஷன்னாலே விடுதலைன்னு சொல்லி சொன்னாலே பிடிச்சு வைக்காத அப்படிங்கிறனாலே விடுதலைனாலே அது எப்பயும் போயிட்டு தான் இருக்கணும். அது பிடிச்சு வச்சாங்கன்னா கட்டுக்குல இருக்கும். கட் அவுட் ஆச்சுன்னா சுதந்திரமா இருந்துச்சுன்னா அது இப்படித்தானே போக முடியாது. பிரபஞ்ச குற்றம் சொல்றது வந்து அந்த பிரபஞ்சத்தை குற்றத்தை பண்றது ஒரு பிரபஞ்சம் தானே பண்ணணும். அதனால அது வந்து அப்படி இருக்க முடியாது. அது பிரபஞ்சம் வந்து ஒரு குற்றம் பண்றதுக்கு என்ன இருக்கு? தர்ம நியாயங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் உண்டான அளவுகோல் அப்படின்ற மாதிரி வந்து பொதுவான அளவுகோல் அப்படின்றது ஏதாவது மனிதருக்கு மனிதர் வேறுபடுது. இப்ப ஒருத்தருக்கு இப்ப எனக்கு வந்து ஒரு விஷயம் தர்மம்னு தெரியுது, இன்னொருத்தருக்கு வந்து அது தர்மம் இல்லாம கூட தெரியும். அப்ப பொதுவான ஒரு அளவுகோல் வச்சு அளவீடு பண்றதுன்றது வந்து ஒரு முடியாத காரியமாயிருக்கு. மாறுபடும். ஆமா, அது வந்து அதான் சொல்லலாம். பிற சில நேரங்களில் வந்து அதர்மம் வந்து கொஞ்சம் அதிகமாக போகுதுதான், பிறகு கொஞ்சம் அந்த தர்மத்துக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமாக வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் அடைக்கி வாசிக்கணும், தேவையில்லாததெல்லாம் மாத்திக்கணும்ன்ற மாதிரிலாம் வரும். அதான் தானா வருதுன்னு சொன்னா அதுவுமே நம்ம எல்லாருமா வந்து அந்த விழிப்புணர்வுக்குள்ள வரும். அவ்வளோ
சூழ்நிலை வரும்பொழுது எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா பொறுமையை கையாளும். கரெக்டிவ் அவேர்னஸ் வரும்போது நார்மலா பாத்தீங்கன்னா கேட்க முடியாது, அந்த மாதிரியே கேட்க முடியாது. தர்ம நியாய சிந்தனைகளே இல்லாம அகர்மமா நிறைய அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல வந்து நேச்சுரலா வந்து இந்த கலாமிட்டி பிரச்சனைகள் வரும். இல்ல சொல்ல போனாங்கன்னா யாருமே வந்து அதர்மத்தை யாருமே விரும்பல, தர்மத்தை தான் எல்லாரும் விரும்புறாங்க. தர்மத்தை விரும்புறோம் ஆனா அதர்மத்தை செய்யறோம். அப்ப எல்லாமே கன்ஃபியூஷனா இருக்கு. அது தர்மத்தை விரும்பி தர்மத்துக்குள்ளேயே நிக்கிறதுக்கு தயாரா இல்ல. இப்ப சொல்ல போனான்னு சொன்னா எல்லாருமே வந்து சேஃபா போகணுங்கிறதா, ரோட்ல சேஃபா ஓட்டிட்டு போகணுங்கிறதா எல்லாருடைய நோக்கமும். ஆனா ஒருத்தர் மட்டும் பிளாக் ஆகி நிற்கும் போதும் ஒருத்தர் ரைட் சைட்ல எடுத்து போறாருன்னு சொன்னா அவரு என்ன அப்ப வந்து சேஃபா போகணுங்கறது விரும்பலையா? சேஃபா போகணுங்கறதா விரும்புறாரு. ஆனா அவருக்கு என்னன்னு சொன்னா ஒரு அவசரத்துல நாம மட்டும் தப்பி போயிடலாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவசரப்பட்டு போறாரு. அந்த அவசரத்தை கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் நிதானமும் வந்தாருன்னு சொல்லி சொன்னா தர்மத்தை அனுசரிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க மாட்டாங்கிறாரு. அதனாலதான் அங்க பிரச்சனை ஆயிருக்கு. அப்ப அவரு என்னன்னு சொன்னா கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அது அப்படி ஒரு யுகம் வருமா வராதானே நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்ச அளவுல பார்த்தோம்னா ஒரே பூமி ஒரே இது இருக்கிற மாதிரி தான் சயின்ஸ் பார்த்தா அப்படிதான் சொல்லுது. இது அழிஞ்சு புதுசா தோன்றி இந்த மாதிரி எல்லாம் சயின்ஸ் சொல்லல, நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது. இதே வந்து பல இதா மாறி வந்திருக்கு சொல்லுது. ஆனா இது வந்து நமக்கு வந்து இப்ப நமக்கு ஆனா ஸ்கோப் இருக்கு. எதுவுமே வந்து இந்த அதர்மங்கள்லாம் ஒழிஞ்சு கொஞ்சம் தர்மமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அதர்மம் மேலோங்கும்போது தர்மத்துக்குள்ள விழிப்புணர்வு வரும் இல்லையா? எல்லாத்துக்கும் நம்ம எங்க பார்த்தாலும் தப்பா இருக்கும்போதுதான் நல்லதுக்கு மேலே இம்பார்ட்டன்ஸ் வரும். உயிர் கொலைகள் சொல்றாங்க, உயிர் கொலைகள் வரும்போது ஒரு அறிவு முதல் ஆறு அறிவுரை வந்து பகுத்து தனியா வச்சிருக்கிறோம். அதுல வந்து பர்டிகுலரா வந்து இந்த ஐந்து அறிவுல ஒரு மிருகங்களை வந்து கொள்றது மட்டும்தான் உயிர் கொலைன்னு நம்ம பேசுறோம். மீதி எல்லாத்தையுமே வந்து உயிர் கொலைன்ற அந்த இது பேரு கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. நம்ம சொல்றோம், நம்ம பேச்சுவார்த்தையிலே சொல்லுவோம், உயிரும் கூட நான் துரோகம் பண்ணதில்லை அப்படின்றோம். ஆனா சாதாரணமா அவங்க நடந்து போகும்போது நமக்கு தெரிஞ்ச தெரியாமலே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நடந்து ஒரு 100-1000 எறும்பு கொண்டுருவோம் நம்ம. இயல்பான ஒரு வாழ்க்கையாச்சுதான். ஆனாலும் ஸ்பெசிஃபிக்கா போன ஒரு ஆடு வெட்டணும் ஒரு கோழி வெட்டணும் போது மட்டும்தான் வந்து அதை வந்து உயிர் கொலை வேண்டும் மாதிரி நம்ம பேசுறோம். அதே வந்து புல்லு பூண்டு இருக்குது அதையும் மெடிக்கணும் அதையும் நம்ம வெட்டுறோம். அப்ப வந்து அந்த உயிர் கொலைன்ற பத்தி நம்ம பேச மாட்டேங்குது. இது நமக்கு கொஞ்சம் ப்ராமினா தெருது. இப்போ அதுலயுமே என்னன்னு சொன்னா, இப்போ ஒரு பிராணிகளை நம்ம வந்து இது பண்ணும்பொழுது அதுக்கு அது சத்தம் போட்டு இது பண்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப மீன்கள் பாருங்க, அது சத்தம் போடாமல் சாகம் அதுவுமே மீன்களும் சத்தம் போட்டுட்டு செத்துதுன்னு சொன்னா அதுவுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எல்லாரும் கொல்லப்படுறோம் அப்படின்றது கொல்லப்படுங்கிறது தெரியுங்கிறது தெரியும். அதான் தெரியுமா? தெரியத்தான் செய்யும். தெரிஞ்சதுனால என்ன ஆகுதுங்கிறீங்க? செடிகளுக்குமே கூட இந்த மரங்களே கூட இந்த மரங்களோட இது வந்து மரத்தை வெட்டுறதுக்கு யாராவது போனாங்கன்னா மரமே நடுங்குதுங்கிற மாதிரி எல்லாம் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்கிறாங்க. அப்ப அது ஏதோ வகையில அதுக்கு தெரியுது. அது ஏதோ அதுக்கு தனக்குள்ள ஆபத்தை சென்ஸ் பண்றதுக்கு அதுக்கு ஏதோ சென்சிட்டிவிட்டி இருக்குதான் செய்யுது. அதனாலன்ட்டு இல்ல, பொது மொத்தத்துல வந்து கொஞ்சம் ஏதோ வகையில நமக்கு அது தெரியுதோ தெரியலையோ நமக்கு தெரியுதானே செய்யுது. சிலதை பார்த்தாங்கன்னா இப்ப உதாரணமா ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு ஒரு மிருகம் வந்து நம்ம இதாவது பண்ணும்போது சத்தம் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பரிதாபம் வருது. இப்போ ஒரு மீன் வந்து துடிச்சு கிடக்கிறத பார்த்தா நமக்கு பரிதாபமா தெரியல. ஆனா உண்மையிலே அது சத்தம் போட்டுக்கிட்டு துடிச்சுன்னு சொன்னா பரிதாபம் வந்துடும். ஏதோ நாம எப்படியோ ஃபீல் பண்றோங்கிற பொறுத்து தான் இந்த பரிதாபம்ன்றது நமக்கு வருது. மூலிகைக்காக இலைகளை பெருக்கும்போது சில மந்திரம் சொல்லி சாந்தி பண்ணிட்டு தான் பெருப்பாங்க.
இப்ப இதே பாத்தீங்கன்னா வந்து முஸ்லீம்ல இருக்கீங்கன்னா வந்து அலால்ன்ற மாதிரி சொல்லிட்டு இறைவனுக்காக வந்து நான் உன்னை இது பண்றேன், உன்னுடைய உடல் உன்னுடைய ஆன்மா வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் அவங்க சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி சொல்லும் போது வந்து உண்மையிலேயே வந்து அந்த மந்திரங்கள் வந்து இல்ல இந்த இதெல்லாம் வந்து அதை வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஆன்மாவை சாந்தி பண்ணுமா? இப்போ நமக்கு ஒரு மன திருப்தி எவ்வளவுதான், சாந்தி பண்ணதோ பண்ணலையோ நாம ஒரு திருப்தி ஆகிடுறோம். ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு கில்ட்டி கான்சியஸ்னஸ் இருக்கு, அதனால அந்த கான்சியஸ்னஸ் வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கில்ட்டி கான்சியஸ்னஸே இல்லைன்னா ஒண்ணும் இல்ல. கில்ட்டி கான்சியஸ்னஸ் இருந்த உடனே நம்ம அதை சாந்தி பண்ண வேண்டிய வந்துருது.